மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சிவ ராஜசேகரன் ஏற்பாட்டின் பேரில் துறைமுகம் பகுதி நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மோடி ஆட்சியில அதானி பங்கு சந்தை மோசடி குறித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி கேட்டுக்கொண்டதற்கிணங்க நடைபெறுகிறது. இது இன்றைக்கு 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மோடி ஆட்சியில் அதானியினுடைய பங்கு மோசடி குறித்து இண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்ட பிறகு இந்த ஊழல் குறித்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களவையிலே மிகப்பெரிய கேள்வியை எழுப்பினார். 2014ஆம் ஆண்டு 609வது இடத்திலே இருந்த அதானி அவர்கள் உலக பணக்காரர்கள் வரிசையிலே இன்றைக்கு 3வது இடத்திற்கு உயர்ந்தது குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். ஒரு குறிப்பிட்ட முதலாளி மோடியினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற கௌதம் அதானி இந்த அளவுக்கு உலக பணக்காரர்கள் வரிசையிலே அவர் எப்படி வளர்ந்தார் என்பதை குறித்து கேள்வி கேட்டபோது பிரதமர் மோடி இதுவரை பதில் கூறவில்லை. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் மூலமாக இன்றைக்கு அதானி வளர்க்கப்பட்டிருக்கிறார். அதானி என்கிற ஒரு முதலாளியை வளர்ப்பதற்காக மோடி ஆட்சி நடைபெறுகிறது. அதுதான் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டு, ராகுல் காந்தி சொல்லுகிற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு அவர்கள் பதில் கூறவில்லை. மக்கள் மன்றத்திலே இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்காக காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. நிச்சயமாக இந்த மோடி அதானி கூட்டுக் கொள்ளை என்பது பொதுத்துறை சொத்துக்களை சூறையாடுவது குறித்து நாடு முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகிறது. இதற்கு நிறைய ஆதாரங்களை இண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு பாஜக இதுவரைக்கும் தெளிவான பதில் கூறவில்லை. மக்கள் மன்றத்திலே இந்த ஊழல் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு கேட்கப்படுகிறது. வருகிற 2024 மக்களவைத் தேர்தலிலே இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் ஏற்கப்பட்டு உரிய பாடத்தை பாஜகவுக்கு மக்கள் புகட்டுவார்கள். இல்லை இந்த இல்லை இல்லை அண்ணாமலையினுடைய இந்த சவால் பேச்செல்லாம் வந்து எடுபடாது. அவர் இன்றைக்கு தமிழகத்திலேயே அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று இன்றைக்கு வடமாநிலத்து பிரச்சனையிலே வதந்திகளை பரப்புகிறார். அந்த வதந்திகளின் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த விசாரணையிலே உரிய பதிலை அவர் தரவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கும். காங்கிரஸ் கட்சி தான் அதை கொண்டு வந்தது. நிர்வாகத்திலே வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியிலே நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம். ஆனால் அதற்கு அந்த நிர்வாக அமைப்பை சீர்குலைக்கிற வகையில் மோடி ஆட்சி குறிப்பாக தேர்தல் பத்திரங்கள் யார் நன்கொடை கொடுத்தார்கள் என்பதை வெளியிடுவதற்கு கூட தகவல் அறிமை சட்டத்திற்கு உரிமை வழங்கப்படவில்லை. இதையெல்லாம் கண்டித்து நாடு முழுவதும் தகவல் அறிமை சட்ட பிரிவு காங்கிரஸ் கட்சியிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் ஊழல் அம்பலப்படுத்தப்பட்டு வருகிறது.